வணக்கம் வீவர்ஸ் அத்திப்பழம் ஆங்கிலத்தில் ஃபிக் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நாட்டு அத்தி சீமை அத்தி என இரண்டு வகையான அத்திப்பழங்கள் இருக்குது லேசான இனிப்பும் துவர்ப்பும் கலந்த சுவையில் இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழம் கிமு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பாபிலோனிய மக்கள் காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த பழத்தை மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிட்டதாக வரலாற்று பதிவுகள் வந்து இருக்கு இது மட்டும் இல்லாமல் அண்ணல் காந்தியடிகள் தினந்தோறும் தவறாமல் சாப்பிட்ட ஒரு பழம் இந்த அத்திப்பழம் என பல நூல்களில் வந்து சொல்றாங்க இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த அத்திப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இரும்பு கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் தயாமின் ரிஃபோஃப்ளோவின் வைட்டமின் சி மற்றும் அதிகப்படியான நார்ச்சத்து நிறைந்த ஒரு பழம் இந்த அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழங்கள் நம்மிடங்களில் அதிகம் கிடைக்கவில்லை என்றாலும் கூட காய்ந்த அத்திப்பழங்கள் கடைகளில் அதிகமாகவே கிடைக்கிறது தினமும் இந்த அத்திப்பழங்களை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ மிக மிக பயனுள்ள அந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஒன்று அனிமியாவை குணமாக்கும் அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்ல போதுமான அளவு இரும்புச்சத்து இல்லாமல் இருப்பதுதான் ஒரு முக்கியமான காரணம் இந்த இரும்புச்சத்து அதிக நிறைந்த ஒரு பழம் இந்த அத்திப்பழம் நூறு கிராம் காய்ந்த அத்திப்பழத்துல பார்த்தீங்கன்னா சீரோ புள்ளி எட்டு மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்கு இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்தின் அளவை அதிகரித்து உடல்ல வந்து புதிய சோப்பனுக்கள் எண்ணிக்கை உற்பத்தி ஆகுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவி செய்யும் இதன் மூலமாக அனிமியாவையும் எளிதில் குணமாக்கக்கூடியது இந்த அத்திப்பழம் ரத்த சோகை பிரச்சனால் அவதிப்படுறவங்க தினமும் நான்கிலிருந்து ஐந்து அத்திப்பழங்களை முந்தினால் இரவே நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த நீருடன் அத்திப்பழங்களை சாப்பிட்டு வர அனிமியா விரைவில் குணமாகும் இரண்டு எலும்புகளை வலுவாக்கும் எலும்புகளின் ஆரோக்கியத்துக்கு தேவையான கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு பழம் இந்த அத்திப்பழம் நூறு கிராம் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குது ஸோ மூட்டு வலி முதுகு வலி போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த பழத்தினை சாப்பிட்டு வர எலும்புகள் வலுவாகும் மற்றும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் கே போன் டென்சிட்டின்னு சொல்லக்கூடிய எலும்புகளின் அடர்த்தியை வந்து அதிகரிக்கும் இதன் மூலமாக ஆஸ்டியோஃபோரசிஸ் போன்ற பிரச்சனைகள் வராமலும் பாதுகாக்கக்கூடியது அத்திப்பழம் மூன்று மலச்சிக்கலை குணமாக்கும் நீண்ட நாட்கள் மலச்சிக்கல் பிரச்சனால் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது அத்திப்பழம் அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா சாலிபிள் ஃபைபர்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கு குடலின் உட்பகுதியில் ஒரு வளவழப்புத் தன்மையை ஏற்படுத்தி குடல் இயக்கம் சீராக இயங்கவும் மலம் எளிதாக வெளியேறும் வந்து உதவி செய்யும் இதன் மூலமாக மலச்சிக்கலும் எளிதில் வந்து குணமாகும் இது மட்டுமில்லாமல் நாட்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனை காரணமாக உண்டாகக்கூடிய ஆசனவாய் வெடிப்பு பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கக்கூடியது இந்த அத்திப்பலம் நான்கு இருதயத்தை பலப்படுத்தும் பொதுவாகவே இருதயம் பலமாக இருக்க அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள உணவுகளை வந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து அதிக நிறைந்த ஒரு பழம் இந்த அத்திப்பழம் ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் இல்லாமல் பெக்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை நார் பொருளும் அதிக அளவில் இருக்குது இது இருதயத்தை பலப்படுத்துவதோடு இருதய இரத்த குழாய்களில் படியக்கூடிய கெட்ட கொழுப்பினையும் கரைக்கும் இதன் மூலமாக இருதய அடைப்பு போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கக்கூடியது அத்திப்பழம் ஐந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் அத்திப்பழத்துல இனிப்பு சுவை உண்டு என்கிறதுனால அத்திப்பழத்தை சர்க்கரை நோயாளிகள் பழமாக வந்து சாப்பிடக்கூடாது காயை தான் வந்து சாப்பிட்டு வரணும் சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்க அத்திக்காயை பொரியலாக செய்து சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தும் ஸோ சர்க்கரை நோயினால் அவதிப்படுறவங்க கூட இந்த அத்தியை அத்தி காயாக வந்து சாப்பிட்டு வரலாம் ஆறு இரத்த அழுத்தத்தை குறைக்கும் பழத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து அதிக அளவில் இருக்குது நூறு கிராம் அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா இரநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லிகிராம் கிராம் வந்து பொட்டாசியம் சத்து இருக்குது இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸாக வைப்பதோடு இரத்த நலங்களில் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் குறைக்கும் இதன் மூலமாக உயர் ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடியது இந்த அத்திப்பழம் ஸோ அதிக அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க ரெண்டிலிருந்து மூன்று காய்ந்த அத்திப்பழங்களை முந்தினால் இரவே நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த அத்திப்பழத்தையும் நீரையும் சாப்பிட்டு வர அன்றைய நாள் முழுவதுமே இரத்த அழுத்தம் வந்து சீராக இருக்கும் ஏழு செரிமானத்தை எளிதாக்கும் செரிமானம் ஆவதற்கு கடினமாக இருக்கக்கூடிய உணவை கூட எளிதில் ஜீரணமாக்கும் தன்மை இந்த அத்திப்பழத்துக்கு உண்டு ஸோ எந்த ஒரு உணவை சாப்பிட்ட பிறகும் ஒரு அத்திப்பழத்தை சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய ஃபிசின் என்னும் அரிய வகை என்சைம் சாப்பிட்ட உணவை எளிதில் ஜீரணமாக வந்து உதவி செய்யும் ஸோ செரிமணமாவதில் சிரமம் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருப்பது இதுபோன்ற பிரச்சனை அவதிப்படுறவங்க உணவு சாப்பிட்ட பின் ஒரு அத்திப்பழத்தை சாப்பிட்டு வர செரிமானம் எளிதாக நடைபெறும் எட்டு பட்களை பலமாக்கும் பட்களை பலவீனப்படுத்தக்கூடிய பச்சுத்தை வராமல் தடுக்கும் ஆற்றல் இந்த அத்திப்பழத்துக்கு இதன் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் பார்த்தீங்கன்னா பட்களில் உண்டாகக்கூடிய கிருமிகளை அழித்து பச்சொத்தை வராமல் வந்து தடுக்கும் மேலும் சத்தும் அதிக நிறைந்தது இந்த அத்திப்பழம் என்கிறதுனால பற்களை பலமாக்குறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கிறது இந்த அத்திப்பழம் ஒன்பது உடல் பலவீனத்தை போக்கும் எப்போதும் அதிக சோர்வு அசதி எந்த வேலையும் செய்ய மனமின்மை போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்களும் நீண்ட நாட்கள் நோயினால் உடல் மெலிந்து உடல் பலவீனமாக இருப்பவர்களுக்கும் மிகவும் நல்லது இந்த அத்திப்பழம் இரவு உணவுக்கு பிறகு மூன்று காய்ந்த அத்திப்பழங்களுடன் ஒரு கிளாஸ் பால் சேர்த்து நாற்பது நாட்கள் குடித்து வர உடல் பலவீனம் நீங்கி உடல் பலம் பெறும் மேலும் உடலை எப்பொழுது சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவக்கூடியது இந்த அத்திப்பழம் பத்து குழந்தன்மை பிரச்சனையை குணமாக்கும் ஆண் பெண் இரு பாலருக்கும் ஏற்படக்கூடிய பாலில் சார்ந்த பிரச்சனைகளையும் எளிதில் குணமாக்கக்கூடியது இந்த அத்திப்பழம் அத்திப்பழத்தை பெண்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர முறையற்ற மாதவிடாயை சீர்படுத்துவதோடு கர்ப்பப்பை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்கக்கூடியது இந்த அத்திப்பழம் குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த அத்திப்பழம் அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ வைட்டமின் பி சிக்ஸ் பொட்டாசியம் காப்பர் மெக்னீசியம் மற்றும் அதிகப்படியான அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா புதிய விந்தணு உற்பத்திக்கு வந்து உதவி செய்யும் இதன் மூலமாக குழந்தையின்மை பிரச்சனையும் எளிதில் குணமாக்கக்கூடியது அத்திப்பழம்